வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷா கிச்சன் அண்ட் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, கடல் பாசி செய்ய போகிறோம். அது வித்தியாசமான புதுமையான கடல் பாசி செய்ய போகிறோம். ரொம்ப இலை வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து மெசேஜில் கேட்டிருந்தாங்க, கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரிக்கு கடல் பாசி வித்தியாசமாக எங்களுக்கு போட்டு காமிங்க, இந்த மாதிரி செஞ்சு காமிங்கன்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னக்கா, இந்த மாதிரி ரொம்ப இலைன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ரொம்ப இலை இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம சின்ன மிக்சி பவுலில் நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துக்கலாம். அதுக்கப்புறம் சீனி வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி சப்ஜா விதைகள் எடுத்திருக்கேன். இது 10 நிமிஷம் ஊற வச்சிங்க. ஒரு 3 ஸ்பூன் சப்ஜா விதை எடுத்திருக்கேன். இதை ஊற வச்சுக்கலாம். இப்போ வந்து இதெல்லாம் வந்து நம்ம வந்து மிக்சியில் நம்ம அரைச்சிட்டு வந்துக்கலாம். இப்போ வந்து இதில் மிக்சியில் இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம போட்டுக்கிட்டோம். இதில் தண்ணி கொஞ்சோன்னு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை அரைச்சிட்டு வந்துக்கலாம். இப்போ வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துக்கிறோம். இந்த மாதிரி அரைச்சிட்டோம். இப்போ இது வந்து இருக்கட்டும். இந்த மாதிரி பாத்திரம் எடுத்துங்க, சில்வர் பாத்திரம். இதில் ஒரு பாக்கெட்டு கடல் பாசி நம்ம இதில் பிரித்து கொட்டிக்க போகிறோம். இந்த மாதிரி கடல் பாசி நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தண்ணி வந்து ஒரு 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பில் வச்சிட்டோம். இது வந்து நல்லா கரைஞ்சி வரட்டும், நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொஞ்சம் கொதித்ததுக்கப்புறம், இது கரைஞ்சதுக்கப்புறம் இந்த ரொம்ப இலைகள் வந்து அரைச்சி வச்சுருக்கோம், அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதி வந்துடுச்சு. நல்லா கடப்பாசிலாம் நல்லா கரைஞ்சி வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த ரொம்ப இலை அரைச்சி வச்சுருக்கோம், இதை வந்து இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபுட் கலர் கூட சேர்க்காமல் நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இது போட்டோன்னா பாருங்கள், அப்படியே க்ரீன் கலரில் ஆகிட்டு. எசன்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ண வேணாம், இதில் உள்ள வந்து வாசனை வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இது கொதிச்சு வரட்டும். இது நல்லா கொஞ்சம் ஒரு கொதி வந்தோடனே இதில் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். வந்து நல்லா கரைஞ்சி கொதி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் வந்து நான் 1 கப்பு ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கலாம். இந்த சுகர் நல்லா கரையட்டும். நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு வடித்தட்டால் நம்ம வடிகட்டிக்கலாம். இப்போ வந்து சீனி நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு வந்து 1 பிஞ்சு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எல்லாம் கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம வடிகட்டிக்கலாம் ஒரு சின்ன பவுலில். இப்போ வந்து இதை நம்ம வடிகட்டி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம். சப்ஜா விதைகள் ஊற வச்சுருக்கோம், இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப குளிர்ச்சி கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிங்க. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி சின்ன பவுலில் நம்ம ரெண்டுத்துலேயும் நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ வந்து இது வந்து ஃப்ரிட்ஜரில் ஒரு 5 நிமிஷம் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரிட்ஜரில் வச்சு நம்ம எடுத்துக்கிட்டோம். நல்லா வந்து உறைஞ்சி வந்துடுச்சு. இது ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம பிளேட்டில் எடுத்துக்கிட்டோம். இதை வந்து கட் பண்ணிக்கலாம். இவ்வளோ சூப்பரான
கடல் பாசி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.